அமைச்சர் பதவி தப்பியது. கண்ணீர் விட்ட கீதா ஜீவன். வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு விசாரணை பற்றி விரிவாக காண்போம். கடந்த 1996 முதல் 2001 வரை திமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கீதா ஜீவன். அவரது தந்தையும் தூத்துக்குடி மாவட்ட திமுக செயலாளருமான என் பெரியசாமி வருமானத்திற்கு அதிகமாக 2,31,00,000 ரூபாய் சொத்து குவித்தார் என்று அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது. அப்போது பஞ்சாயத்து தலைவராக இருந்த கீதா ஜீவனும் இவ்வழக்கில் சேர்க்கப்பட்டார். இந்த வழக்கில் கடந்த 2003 ஜூலை மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் என் பெரியசாமி மீது முதன்மை குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேலும் என் பெரியசாமியின் மனைவி எபினேஷர், மகன்கள் ராஜா மற்றும் ஜெகன், கீதா ஜீவனின் கணவர் ஜீவன் ஜேக்கப், கீதா ஜீவன் ஆகிய 6 பேரும் சேர்க்கப்பட்டனர். தூத்துக்குடி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. கீதா ஜீவனின் தந்தை என் பெரியசாமி கடந்த 2017 காலமானார். அவரை தவிர குடும்பத்தினர் 5 பேர் மீதான வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்றது. இவ்வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்க கோரி அமைச்சர் கீதா ஜீவன் தாக்கல் செய்த மனு ஏற்கனவே டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. இதன் பின்னர் இவ்வழக்கு விசாரணைக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் கீதா ஜீவன் சீராய்வு மனு தாக்கல் செய்தார். அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில்தான் நீதிபதி குருமூர்த்தி இவ்வழக்கில் இன்று தீர்ப்பளித்தார். அதில் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து கீதா ஜீவன் உள்ளிட்ட 5 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டால் கீதா ஜீவனின் அமைச்சர் பதவி பறிபோகும் என கூறப்பட்டது. தற்போது சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளதால் கீதா ஜீவன் குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீருடன் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இந்த வழக்கு விசாரணை காரணமாக சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பதவியேற்ற விழாவிலும் குரூப் போட்டோ எடுக்கும் நிகழ்ச்சியிலும் அமைச்சர் கீதா ஜீவன் பங்கேற்க முடியாமல் போனது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1996 முதல் 2001 வரை திமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கீதா ஜீவன். அவரது தந்தையும் தூத்துக்குடி மாவட்ட திமுக செயலாளருமான என் பெரியசாமி வருமானத்திற்கு அதிகமாக 2,31,00,000 ரூபாய் சொத்து குவித்தார் என்று அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது. அப்போது பஞ்சாயத்து தலைவராக இருந்த கீதா ஜீவனும் இவ்வழக்கில் சேர்க்கப்பட்டார். இந்த வழக்கில் கடந்த 2003 ஜூலை மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் என் பெரியசாமி மீது முதன்மை குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேலும் என் பெரியசாமியின் மனைவி எபினேஷர், மகன்கள் ராஜா மற்றும் ஜெகன், கீதா ஜீவனின் கணவர் ஜீவன் ஜேக்கப், கீதா ஜீவன் ஆகிய 6 பேரும் சேர்க்கப்பட்டனர். தூத்துக்குடி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. கீதா ஜீவனின் தந்தை என் பெரியசாமி கடந்த 2017 காலமானார். அவரை தவிர குடும்பத்தினர் 5 பேர் மீதான வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்றது. இவ்வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்க கோரி அமைச்சர் கீதா ஜீவன் தாக்கல் செய்த மனு ஏற்கனவே டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. இதன் பின்னர் இவ்வழக்கு விசாரணைக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் கீதா ஜீவன் சீராய்வு மனு தாக்கல் செய்தார். அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில்தான் நீதிபதி குருமூர்த்தி இவ்வழக்கில் இன்று தீர்ப்பளித்தார். அதில் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து கீதா ஜீவன் உள்ளிட்ட 5 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டால் கீதா ஜீவனின் அமைச்சர் பதவி பறிபோகும் என கூறப்பட்டது. தற்போது சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளதால் கீதா ஜீவன் குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீருடன் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இந்த வழக்கு விசாரணை காரணமாக சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பதவியேற்ற விழாவிலும் குரூப் போட்டோ எடுக்கும் நிகழ்ச்சியிலும் அமைச்சர் கீதா ஜீவன் பங்கேற்க முடியாமல் போனது குறிப்பிடத்தக்கது.